சிலம்பு பழைய இசை பாடிந்து வந்து விழிப்ப வயிறும் பெருந்தார கோடும் ஏழமுகம் விளங்குதும் குருவம் அஞ்சிகரமும் அங்குசபாகவும் செஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். தேவதி மன்னோ நீ போயிட்டு வா. நான் பிள்ளையார் சாப்பிடறத பாக்கணும்பா. பிள்ளையார் சாப்பிடறத யாரும் பார்க்க முடியாதுரா. நீ மட்டும் பாக்கலாமா? நைவேத்தியம் பண்ற பார்த்தா தப்பு இல்ல. நீ போ, பாடசாலை நேரமாச்சு. நான் போயிட்டு வரேன்பா. மூன்று கண்ணும் முதச்சுவிடும், இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும், இரண்ட புப்புரு நூல் தெழி மாறுவோம், சொற்பதம் கடந்த போச்சுடா. ஐயோ, இப்பதான் அர்ச்சகர் திரையே போட ஆரம்பிச்சிருக்கார். இவர் எப்ப மந்திரம் சொல்லி எப்ப நைவேத்தியம் காமிச்சு அத கொண்டு வந்து நம்ம கிட்ட காமிக்க போறாரோ? ஏண்டா இப்படி பறக்குற? இவன் பிறந்து தவள ஆரம்பிச்ச உடனே இவங்க அம்மா இவன் இங்க உடனே போட்டு போயிட்டாங்க. இவன் பிள்ளையார் சொன்னதை கொழுக்கட்டையை தின்ன இப்படி கொழித்து போயிட்டான். சும்மா இருடா, பயமுடிச்சாத. ஏண்டா நீயும் இதே பிரசாதம் தானே சாப்பிடுற? அப்படியே இன்னும் நீ மட்டும் முருங்க பிஞ்சாவே இருக்கிற. பருத்து நடல்ல இருக்கிற பயிர் வளராத மாதிரி இவன் பக்கத்துல நின்னே நான் இப்படி ஆயிட்டேன். நான் சாப்பிடும் போதே இவன் ஒரு பார்வை பாப்பான், அப்பவே சத்து பூரா அங்கே சக்க இங்க சும்மாரியா பொக்க. கவலைப்படாத, நாம இந்த பிரசாதத்தை நம்பித்தான் வாழறோம்னு அர்ச்சகருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு எப்ப தெரிஞ்சு, அவர் எப்ப கொண்டு வந்து கொடுத்து, அதை எப்ப நம்ம தின்னு, அதை எப்ப நம்ம சத்புருஷாய வித்மகே வக்ரசுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாது. எல்லாரையும் காப்பாத்தணும் இல்லையாரப்பா. எடுத்துக்கோ. ஏங்க இந்த ஊருக்கு நாரையூர்னு எங்க பேர் வந்துச்சு? கொஞ்சம் பேசாம இரு. வாங்க தீபாராதனை எடுத்துங்க. அவா பிரசாதம் தான் எடுத்துப்பா, தீபாராதனை நீங்க எடுத்துக்கோ. ஏங்க இந்த பிள்ளையார் ஏங்க பொல்லா பிள்ளையாருன்னு சொல்றாங்க. இப்ப நீ என்ன பொல்லாதவனாக்க போற? இருங்க இருங்க இருங்க, முதல்ல நீங்க சொல்லுங்க சாமி. இந்த ஊருக்கு திருநாரையூர்னு எப்படி பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், அதாவது பச்சை நாரை இருக்க அது இங்க உள்ள அந்த ஈஸ்வரனை வழிபட்டு முக்தி அடைஞ்சதுனால நாரையூர் திருநாரையூர் ஆயிடுத்து. பாத்தீங்களா, தலபுராணம் தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. இன்னொன்னு கேட்டேல, இந்த பிள்ளையாருக்கே பொல்லா பிள்ளையார்னு பெயர் வந்ததுன்னு. பொல்லுதல் என்றால் செதுக்குதல், உளி வைத்து செதுக்காமல் சுயம்புவாக இந்த பிள்ளையார் வந்ததுனால் பொல்லா பிள்ளையார் என்று பெயர் வந்தது. பொல்லுதல் இல்லாத பிள்ளையார், பொல்லார் இணையடி நல்லார் தொழுவரே. நான் சொல்லல, சிவஞான போதும் சொல்லுது. செத்த துணுலே சதாசிவம் காட்டி. ஏங்க நான் கேட்டதுனாலதானே இவ்வளவு பெருமையும் தெரிஞ்சது. போதும் போதும், அதுக்காக நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. குரு பிரம்மா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு விஷ்ணு குரு தேவோ குரு தேவோ மகேஸ்வர மகேஸ்வர ஹரி ஓம் குருவே துணை ஹரி ஓம் குருவே துணை. உங்களுக்கெல்லாம் நேத்திக்கு திருத்துண்டர் தொகையிலிருந்து நந்தனார் சரித்திரத்தை பத்தி சொன்னேன். வேண்டியன வேண்டியவாறு அருள்வான் காண்க என்கிற அப்பர் வாக்குப்படி நந்தனார் மெய்யுருகி பாடிய போது சுவாமியை மறைச்சிருந்த நந்தி அப்படியே விலகிறத பத்தி கேட்டேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? உண்மையான பக்திக்கு ஜாதி பேதமோ உயர்வு தாழ்வோ கிடையாது. இன்னைக்கு சில புதர்களை சொல்லி உங்க புத்திசாலித்தனத்தை நான் சோதிக்க போறேன். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து, என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பந்தியில முந்திக்கிட்டு முதல்ல உட்கார்ந்துடணும், அப்பதான் பட்சணம் எல்லாம் சூடா முழுசா கிடைக்கும். அடுத்த பந்தியில உட்கார்ந்தா முதல்ல வச்சதுல பாதி கூட இல்லாம போயிடும். இப்ப முதல்ல உட்கார்ந்தா அடுத்த இலக்கே இல்லாம போயிடும். சரி சரி, படைக்கு பிந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? சண்டை நடந்தா எல்லாருக்கும் பின்னால போய் ஒளிஞ்சுக்கணும், அப்பதான் ஆபத்தே இருக்காது. ரெண்டு பேர் சொன்னது அபத்தம். இது ஒரு விடுகதை. பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் அது என்ன அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு விட பலது கை குருதேவா. இதுக்கு புரியல உனக்கு அர்த்தம் சொல்றேன் கேட்டுக்கோ. பந்தியில பலது கை முந்தும் படையினாலே வில்லுக்குதான் பிரதானம். வில்லு இருக்கிற நானே வலது கை எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னால் இழுக்கிறதோ
அவ்வளவு கவ்வளவு வேகமா அம்பு பாயும். அதனால பலதுக்கை பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும்னு பெரியவா சொல்லிருக்க. புரியறதா? உட்காரு. தம்பி, நான் சொன்னதை கேட்டியா? பலதுகை என்ன பண்ணும்? எழுத்தானையால பள்ளம் தோண்டும். ஐயோ, சரி அட விடு. நேத்துக்கு நான் சொன்ன ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல பாக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுச்சதே. அம்மா கொளக்கட்டை செய்யச்ச அதுக்குள்ள ஒண்ணு தித்திப்பா வைப்பால, அது பேர் தான் பூரணம். மண்டு மண்டு, அந்த பிரம்மாவே வந்தா கூட உன்னை திருத்த முடியாதரா. இத்தனை வருஷம் சத்தியா சொல்லி கொடுத்தோம், ஏண்டா பிராணரை வாங்குற? இனிமே நான் பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம், வாடா. வாங்கோ சாஸ்திரியிலே, வாங்கோ வாங்கோ. என்னாச்சு தம்பி? என்ன பண்ணா? ஏதாவது பண்ணாதான் தேவையே. ஆறு திருன மாதிரி திரு திரு முடிக்கிறான், சரியான மண்டூகம். ஐயோ பெரியவா வயால் அப்படிலாம் சொல்லாதே. நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி என் குழந்தைய புத்திசாலி ஆக்கணும். இத பாருங்க, எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணிவிட்டேன், ஒண்ணுத்துக்கு மசிய மாட்டேங்கிறான். கற்பூர புத்தினா உடனே பத்திக்கும், கறி புத்தினா ஊதி ஊதி பத்த வைக்கலாம். ஆனா அது கதலி தண்டா வாழ மட்டையா போயிடுத்து. வழிக்கிண்டே போறது, மண்டையில ஒண்ணு ஏற மாட்டேங்கிறது. பிஷா ஒண்ணு பண்ணுங்க, மாடுமைக்கு அனுப்புங்க. வேண்டாமா, இருக்கவே இருக்கு கோவில், மணி அடிக்க அனுப்புங்க. அவன் பிறந்த வேலை பிரம்ம லிபி காத்த முடியாது. அக்ரே பச்சாமி தேஜோ. பிள்ளையர்ப்பா, உந்த ஞான ஸ்வரூபம்னு சொல்றாளே, அந்த ஞானத்துல கொஞ்சமாவது என் பிள்ளைக்கு கொடுக்கப்படாதா? எங்க ஆத்துக்காரோட குடும்பத்துல உன்னை தலைமுறை தலைமுறையா பூஜை பண்ணிட்டு வந்திருக்காளே, அவரோட புள்ள தலையெழுத்த நீ நினைச்சா மாத்த முடியாது. நானும் இந்த ஆத்துக்கு வந்ததுல இருந்து உன் அபிஷேகத்துக்கு ஜலம் எடுத்து கொடுத்து, உன் அர்ச்சனைக்கு புஷ்பம் பறிச்சு கொடுத்து நீயே கதின்னு வாழ்ந்துட்டு இருக்கேனே. எங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்து நாலு பேர் பார்த்து சிரிக்கும்படியா பண்ணிட்டேப்பா? சொல்லு, அப்படி எங்க பூஜையில நீ என்ன குறைய கண்ட? இனிமே எங்க பிள்ளைக்கு இந்த ஜென்மத்துல கல்வி ஞானமே வராதா? சொல்லு விநாயகா, சொல்லு. புவனேஸ்வரி, நாம பண்ண பூஜையை பத்தி நாமே சொல்லிண்டா, அதுக்கு பலன் கிடையாதுங்கிறது உனக்கு தெரியாதா? என்ன மன்னிச்சிடுங்க, நம்ம குழந்தைய மத்தவா கேவலப்படுத்தி பேசுறத என்னால தாங்க முடியலன்னா. எல்லாம் பூர்வ ஜென்ம பலன், நடக்கிறபடிதான் நடக்கும். நாம கவலைப்பட்டு என்ன ஆகும்?